வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு கேஒய்சி, லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ இன்றைக்கான வேலையை பொறுத்தளவுக்கு ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 323 காலி பணியங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 323 காலி பணியங்களுக்கும் டிப்ளமோ மற்றும் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. ஸோ வேலையை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேகன்சிஸை பொறுத்தளவுக்கு ஜூனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அதிலிருந்து 5 வேகன்சியும், ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதில் 39 வேகன்சியும், ஸோ ஹேண்டிமேன் ஹேண்டி உமனில் 279 வேகன்சியும் வெளியிட்ருக்காங்க. ஆக மொத்தம் 323 வேகன்சி வெளியிட்ருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதிகளை பொறுத்தளவுக்கு ஜூனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான ட்ரேடில் முடிச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது கூட சேர்ந்து உங்கள்கிட்ட லோ மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸும் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஏவியேஷன் துறையில் இதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுக்கு நீங்கள் 3 வருஷம் ஃபுல் டைமில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னும், ஸோ டிப்ளமோவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான ஒரு ட்ரேடை முடிச்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஐடிஐ முடிச்சுட்டு என்சிடிவிடி சர்டிஃபிகேட் வித் 3 இயர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர், இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதுமானது. அது கூட சேர்ந்து உங்களுக்கான ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸை ஒரிஜினலாக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு இதுக்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தால் போதுமானது. அது கூட சேர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் அப்புறம் ஹிந்தி பேச தெரிஞ்சால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மேலே குறிப்பிட்ட 3 விதமான பதவிகளுக்கும் அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் 6 நாள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி பர்சனுக்கு 10 வருஷம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்தளவுக்கு ஜூனியர் ஆஃபீஸருக்கு 28,200 ரூபாயும், ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 23,640 ரூபாயும், ஸோ யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் டிரைவருக்கு 20,130, ஹேண்டிமேனுக்கு 17,850 வழங்கப்படும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது இதுக்கு. ஸோ பர்சனல் அப்படி இல்லைனா விர்ச்சுவல் இன்டர்வியூ மூலமாக ஆளுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வாக்கின் மூலம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷனும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி, ஸோ அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 500 ரூபா மட்டும் டிடி எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை எஸ்டி எஸ்சி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கிங் டேட்டை பொறுத்தளவுக்கு ஜூனியர் ஆஃபீஸருக்கு 17 அக்டோபரில் காலைல 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அதே நாளில் 17 அக்டோபரில் காலைல 9 to 12 மணி வரைக்கும், ஸோ ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு 18 மற்றும் 19 அக்டோபரில் காலை 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் எர்ணாகுளத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஜெகநாத் ஆடிட்டோரியத்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்கும் வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.